தீபங்களின் ஒளியில் இறைவனை வணங்கி வழிபடும் நாளான தித்திக்கும் தீபாவளி இன்று நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். காலையிலேயே புத்தாடை அணிந்து வீடுகள் முன்பு பட்டாசுகள் வெடித்து மக்கள் உற்சாகம். கொண்டாட்டம் கோலாகலம். அதிகாலையிலேயே புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடித்து கோலாகலம். பாய்ஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த். உற்சாக கூச்சலிட்டு மகிழ்ந்த ரசிகர்கள். முன்னிட்டு கோவில்களில் பக்தர்கள் வழிபாடு. அதிகாலையிலேயே புத்தாடை அணிந்து சென்று பிரார்த்தனை. தீபாவளியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு. விளக்குகள் ஏற்றி மனமுருக பிரார்த்தனை. தீபாவளியை முன்னிட்டு வடமாநில கோவில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. புத்தாடை அணிந்து பிரார்த்தனை. தீபாவளியை முன்னிட்டு இறைச்சி கடைகளில் திரண்ட அசைவ பிரியர்கள். விலை அதிகரித்தாலும் அசைவ உணவுகளை வாங்க ஆர்வம். கோவையில் பல இடங்களில் குண்டு வெடிக்கும் என்று இமெயில் மூலம் மிரட்டல். முக்கிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. தீபாவளி விடுமுறை காரணமாக வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பத்தோடு கடலில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். அனைத்து இடங்களிலும் காற்று மாசு அதிகரிப்பு. காற்றின் தரக்குறியீடு 100 தாண்டி பதிவு. தேனி மாவட்டம் கம்பமேட்டு பகுதியில் ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்ததால் சாலை சேதம். தமிழகம் கேரளா இடையே போக்குவரத்து பாதிப்பு. வங்கக்கடலில் 16 தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தென் இந்திய பகுதிகளில் வரும் 14 தேதி முதல் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு. தேசியவாத காங்கிரஸ் யாருக்கு என மோதிக்கொண்டிருக்கும் வேளையில் மகாராஷ்டிராவில் ஒரே மேடையில் தோன்றிய அஜித் பவார் மற்றும் சுப்ரியா சுலே. பாடகர் பீலே ஷெண்டே என்பவரை கௌரவிக்க மேடை ஏறினர்.
அயோத்தி ராமர் கோவிலில் தீபாவளி கொண்டாட்டம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத் உள்ளிட்டோர் வழிபாடு உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வார் கங்கை நதியில் தீபாவளியை முன்னிட்டு குவிந்த மக்கள் கங்கையில் புனித நீராடி வழிபாடு தீபாவளியை முன்னிட்டு அமிர்தசரஸ்பூர் கோவிலில் மெழுகுவர்த்தி ஏற்றி சீக்கியர்கள் வழிபாடு அதிகாலையிலேயே புனித நீராடியும் பிரார்த்தனை ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரி மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் தீபாவளி கொண்டாட்டம் புஷ்பானம் மற்றும் மத்தாப்புகளை கொளுத்தி உற்சாகம் ஆறுதல் வெற்றி கூட கிடைக்காமல் உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியது பாகிஸ்தான் அணி இங்கிலாந்து அணியிடம் 93 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியதால் ரசிகர்கள் ஏமாற்றம் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் வீரநடை தொடருமா பெங்களூருவில் இன்று நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்துடன் பல பரீட்சை இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் குடும்பத்தினருடன் பங்கேற்ற ரோஹித் கோலி மற்றும் அஸ்வின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சாலையோரம் தங்கியிருந்தவர்களுக்கு பணம் கொடுத்து உதவிய ஆப்கான் கிரிக்கெட் வீரர் குர்பாஷ் தூங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு தெரியாமலேயே பணத்தை வைத்து சென்ற காட்சிகள் உலகக்கோப்பை வரலாற்றிலேயே அதிக ரன்கள் விட்டுக் கொடுத்து பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ரவுப் மோசமான சாதனை கடந்த உலகக்கோப்பையில் அதிக ரன்கள் விட்டுக் கொடுத்த இங்கிலாந்து வீரரை பின்னுக்கு தள்ளி முதலிடம் ரசிகரின் விலை உயர்ந்த BMW காரில் கையெழுத்திட்ட மகேந்திர சிங் தோனி Congratulations, मैं भागा कि इसके पहले लेट हो जाए ரசிகர்களிடம் தோனி காட்டும் மரியாதையை பாராட்டும் நெட்டிசன்கள் நடிகை ஷில்பா ஷெட்டி இல்லத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் வண்ண வண்ண புத்தாடைகள் அணிந்து பங்கேற்ற பாலிவுட் நட்சத்திரங்கள் டி சீரிஸ் இசை நிறுவனத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் பாலிவுட் நடிகர் நடிகைகள் பங்கேற்று உற்சாகம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்